ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிட்ரிசன் டேப்லெட்டுடைய பயன்கள் என்னென்ன, பக்க விளைவுகள் என்னென்ன, இந்த மாத்திரை நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது, இந்த மாத்திரையை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும் என்ற டீட்டெயிலையும் பார்க்க போகிறோம். சிட்ரிசன் டேப்லெட்டுடைய பெனிஃபிட்ஸ், சைட் எஃபெக்ட், டோசேஜ், மோட் ஆஃப் ஆக்ஷன், டைமிங், அப்புறம் ப்ரைஸ், விலை, இந்த மாத்திரையுடைய அனைத்து விவரங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிட்ரிசன் இது கெமிக்கல் நேம், பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஒக்காசெட், செட்ஸின், அலர்செட், சிட்ரிசின், இப்படி பல பிராண்ட் நேமில் இந்த ப்ராடக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த சிட்ரிசன் மாத்திரையை எதற்கு எல்லாம் பயன்படுத்தலாம், எந்த நோய்க்கெல்லாம் பயன்படுத்தலாம், இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, பயன்கள் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அலர்ஜி கண்டிஷன், அலர்ஜி ஆகுறவங்களுக்கு இந்த மாத்திரை பயன்படுத்தலாம். கோல்டு, ரன்னிங் ரோஸ், கண்ணிலிருந்து தண்ணி வர்றது, ரெட்னஸ் ஐ, மூக்கிலிருந்து தண்ணியாக ஊற்றுறது, இது எல்லாத்துக்குமே இந்த மாத்திரையை பயன்படுத்தலாம். அடுத்தது அரிப்பு, தோல் சிவந்து போதல், வீங்கி போறதல், ஃபீவர், தும்பல், மூக்கடைப்பு, அலர்ஜினால் ஸ்கின் தோல் வந்து செவந்து போயிட்டு அரிப்பு ஏற்படுறது, வீங்கி போகிறது, அதிகப்படியான நம்பிச்சல், இது எல்லாத்துக்குமே இந்த மாத்திரையை, இந்த சிட்ரிசன் மாத்திரையை பயன்படுத்தலாம். அடுத்தது இந்த சிட்ரிசன் மாத்திரை நம்ம உடம்புக்குள்ள எப்படி வேலை செய்யுது என்பதை பார்க்கலாம். சயின்டிஃபிக்காக இந்த டேப்லெட்டை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இது நம்ம உடம்புல போய் கரைஞ்சி நம்ம உடம்புக்குள்ள சுரக்கக்கூடிய ஒரு வகையான கெமிக்கலான ஹிஸ்டாமைன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கெமிக்கலை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த கெமிக்கல் தான் நம்ம உடம்புல அரிப்பு, அலர்ஜி, ஸ்கின் தோல் செவந்து போறதல், இது எல்லாத்துக்குமே காரணம். அதனால இந்த கெமிக்கல் சுரக்கிறத இந்த சிட்ரிசன் டேப்லெட் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதனால நமக்கு இந்த அலர்ஜி கண்டிஷன்ல இருந்து நம்மளுக்கு நிவாரணம் கிடைக்குது. இப்படிதான் இந்த சிட்ரிசன் டேப்லெட் நம்மள இந்த அலர்ஜி கண்டிஷன்ல இருந்து காப்பாத்துது. ஸோ இதனால நம்மளுக்கு அலர்ஜி, கோல்டு, மூக்கிலும் தண்ணியாக ஊற்றுறது, கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுறது, அரிப்பு, தோல் செவந்து போறது, இப்படி பல நோய்கள்ல இருந்து நம்மளுக்கு நிவாரணம் கிடைக்குது. அடுத்தது இந்த டேப்லெட்டுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் என்னென்ன என்பதை பார்க்கலாம். பொதுவான சைடு எஃபெக்ட், பக்க விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மயக்கம், தூக்கம். இந்த டேப்லெட் சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கம் வராமரே ஃபீலிங் இருக்கும், தூக்கம் நல்லா வரும். ஸோ அதனால் பகல் டைமில் இந்த டேப்லெட் எடுக்கிறது சிறந்ததில்லை, நைட் டைமில் இந்த டேப்லெட்டை எடுங்க. இதை தவிர்த்து சில பேருக்கு தலைவலி, களைப்பு, தலை சுற்றல், இரும்பல், மலைச்சிக்கல், இந்த மாதிரியான சின்ன சின்ன பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து பெரிய அளவில் சீரியஸான எந்த விதமான பக்க விளைவுகளும் இந்த மாத்திரையில் இல்லை. அடுத்தது நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நோய்க்கு மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா, இப்போது ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பாங்க, இல்லை சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க, இல்லை கிட்னி பேஷண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேஷண்ட் இருக்காங்க. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது நோய்களுக்கு நீங்கள் மருந்து எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா, இந்த டேப்லெட் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. உங்கள் டாக்டர் சொல்கிற டோசேஜ் அளவு எடுத்துக்கோங்க. அதேமாதிரி அவங்க சொல்கிற டைமிங்கில் இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. இந்த மாத்திரையை எப்படி சாப்பிடலாம்னு கேட்டிங்கன்னா, இது சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிடலாம், இல்லை சாப்பிட்றதுக்கு அப்புறமும் சாப்பிடலாம். உங்கள் டாக்டர் அட்வைஸ் படி ஒரு நாளைக்கு எத்தனை மாத்திரை சாப்பிட்ணும், எவ்வளோ மாத்திரை சாப்பிட்ணும், எத்தனை எம்ஜி வரைக்கும், டோசேஜ் எவ்வளோ டோசேஜ் வரைக்கும் சாப்பிட்லாம் அப்படின்றது உங்கள் டாக்டர் அட்வைஸ் படி நீங்கள் கேட்டு டேப்லெட்டை சாப்பிடுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாத்திரை நைட்டில் சாப்பிட்றது நல்லது. நோயினுடைய தீவிரம், அளவு பொறுத்து இந்த மாத்திரையினுடைய டோசேஜ் எம்ஜி, 5 mg, 10 mg இதெல்லாம் வந்து மாறுபடும். ஸோ அது உங்கள் டாக்டர் உங்களுக்கு உங்களுடைய நோயினுடைய அளவை பொறுத்து அவங்க உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த மாத்திரினுடைய விலை, ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மாத்திரை இருக்கிற ஒரு அட்டையே வந்துட்டு 20 ரூபாய் தான் வரும் அதிகபட்சமாக. ஸோ அதனால் எல்லாருமே அலர்ஜிக் கண்டிஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாத்திரையை வாங்கி பயன்படுத்தலாம். அடுத்தது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிட்ரிசன் டேப்லெட்டை ப்ரெக்னென்ட் லேடிஸ், இல்லை குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பிடலாம், பாதுகாப்பானது தான். ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருமே தாராளமாக அந்த டேப்லெட் சாப்பிடலாம். ஆனால் குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க மட்டும் குறைஞ்ச அளவில் இந்த டேப்லெட்டை பயன்படுத்தணும், உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த டேப்லெட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த டேப்லெட்டை சாப்பிடலாம், பாதுகாப்பானது தான். அதுக்கப்புறம் டிரைவிங் பண்ணுறவங்க, ஹெவி வெஹிக்கல்ஸ் ஓட்டுறவங்க இந்த டேப்லெட்டை சாப்பிடக்கூடாது, ஏன்னா இதில் மயக்கம் வரும், தூக்கம் வரும் இந்த டேப்லெட் சாப்பிட்டதுக்கப்புறம். ஸோ அதனால் நீங்கள் டிரைவிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். அதேமாதிரி குடித்ததுக்கப்புறம் இந்த டேப்லெட்டை பயன்படுத்தவே கூடாது. குடிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, குடித்து குடித்ததுக்கப்புறமும், ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கப்புறமும் அந்த டேப்லெட்டை சாப்பிடக்கூடாது.
நிறைய பேர் வந்துட்டு அலர்ஜி கண்டிஷன்னால கோல்டுனால மூக்கிலும் தண்ணியாக ஊத்துறதுனால இல்லை ஸ்கின் இன்ஃபெக்ஷனால இந்த சிட்டிசன் டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்க பல வருஷமாக எடுப்பாங்க. ஸோ இந்த டேப்லெட்டை பல வருஷமாக சாப்பிட்றதுனால இதுக்கு அடிமை ஆகிடுவாங்களா, இதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் ஆக மாட்டாங்க, இந்த டேப்லெட்டுக்கு அடிக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அதனால் தாராளமாக இந்த டேப்லெட்டை எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த டேப்லெட்டை ரெகுலராக பயன்படுத்துறதுனால உங்களுக்கு அலர்ஜி கண்டிஷன்லேருந்து மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா விஷயத்துலேருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். நீங்கள் டெய்லி ஆக்டிவாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாத்திரையை நீங்கள் டெய்லி சாப்பிட்றதுனால உங்களுக்கு உங்கள் உடம்புல நோய் குறைஞ்சி தன்னம்பிக்கை உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாகும் சைக்காலஜிக்கலாக அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாத்திரை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அது அலேக்ரா டேப்லெட்டுடைய முழு டீட்டெயில்ஸ். அந்த அலேக்ரா டேப்லெட் அலர்ஜி கண்டிஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய மாத்திரை. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இல்லை கேள்வி ஏதாவது இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நாம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.